அன்பான உறவுகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாரிமுத்து பேசுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா வேல்மாந்தை கிராமம். இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் தாலுகாவில் கிராம உதவியாளர் பணி அறிவிச்சிருந்திருந்தாங்க. அந்த அறிவிப்பின் பணியில் வந்து கிட்டத்தட்ட விளாத்திகுளம் தாலுகாவில் 17 வேக்கண்டு தமிழ்நாடு அரசு அந்த ஜிஓவில் இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து ஒவ்வொரு காஸ்ட் ரீதியாக, ஒவ்வொரு கம்யூனிட்டி ரீதியாக அந்த பணி ஆணைகள் வந்து போட்டிருந்தாங்க. அதில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, எஸ்சி, பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் தினத்தந்தி பேப்பரில் வந்து மேல்மாந்தையில் வந்து 13வது வரிசை இனசுழற்சி நம்பர் 44, பிசியில் முன்னுரிமை பெற்றவர் முஸ்லீம் தவிர. இந்த பணிக்கு வந்து எனது மனைவி செல்வ சுகந்தலா என்பவங்க வந்து அப்ளை செஞ்சுருந்தாங்க, விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க, நேர்முக தேர்வு அப்ளை பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க, எல்லாமே அட்டன் பண்ணிட்டோம். அதே மாதிரி சூரன்குடியில் வந்து எஸ்சி கேட்டகரியில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆதரவற்ற விதவை அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த இரு போஸ்டிங்குமே மோசடி பண்ணி கிட்டத்தட்ட 17 போஸ்டிங்குமே அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. தலா வந்து 8 லட்சரூபாயிலேருந்து 10 லட்சரூபா வாங்கிக்கிட்டு தகுதியே இல்லாத ஆளுகளுக்கு பணி வந்து வழங்கியிருக்கிறாங்க. 13வது தேதி தாசில்தார் வந்து பணி நைட்டோடு இரவோடு இரவோடு பணி அமர்த்தியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த ஆர்டர் காப்பியை வந்து இன்னி வரைக்கும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டலை. இன்றைக்கி தான் 20வது தேதி நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்ட வச்சோம். ஆனால் அவர் ஒட்டினது 20வது தேதி, ஆனால் அவர் கையெழுத்து 20வது தேதி போடலை, 13வது தேதி போட்ட மாணிக்கு போட்டு இன்றைக்கி அவங்க ஒட்டியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு, மேல்மாந்தைக்கு வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து என்னுடைய மனைவி செல்வ சங்கந்தலா தான் எலிஜிபிள். ஏன்னா அவங்க கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் வந்து இந்த பணிக்கு எனது மனைவியை வந்து 3 மாதமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் முறையிட்டேன், தாசில்தாரை பார்த்தேன், சட்டமன்ற உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டனை பார்த்தேன், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை நான் வந்து 2 முறை பார்க்க சென்றேன். நான் அவங்க இல்லை, சென்னை சென்றதுனால் என்னால் பார்க்க முடியவில்லை. அவங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருந்தேன். அதே போல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் KK ராமச்சந்திரன் அவர்களையும், அவங்களுக்கும் நான் வந்து ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருந்தேன். அதற்குள்ள ரிஜிஸ்டர் தபால் சமூக நலத்துறை அமைச்சருக்கு நான் கொடுத்த ரிஜிஸ்டர் தபாலுடைய இந்த தபால் நல்லா கொஞ்சம் பாருங்கள். இது அது மட்டுமில்ல, அதோடைய ரிஜிஸ்டர் பண்ணுடைய தபால், அந்த அக்னாலஜ்மெண்ட், போஸ்ட் ஆஃபீஸோடைய அக்னாலஜ்மெண்ட்டு நான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி வருவாய்த்துறை அமைச்சருக்கும் நான் அனுப்பின காப்பி, அதோடைய ரிஜிஸ்டர் தபாலுக்குரிய அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் நான் வச்சுருக்கிறேன். அதே போல் விளாத்திகுள சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் அனுப்பின தபால், அதோடைய ரிஜிஸ்டர் தபாலும் நான் வச்சுருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திங்கட்கிழமை தோறும் மண்டைய பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன். அந்த மண்டைய பெட்டிஷனுடைய நகலும் என்கிட்ட இருக்குது, அதற்கு அவங்க பதில் அனுப்பினதும் என்கிட்ட இருக்குது. இது அவருக்கு நான் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பி அதோடைய அக்னாலஜ்மெண்ட்டு என் கையில் இருக்கு. அதுக்கு பிறகு நான் அனுப்பின ஒவ்வொரு தபாலுக்கும் அவங்க பதில் கொடுத்தது இருக்கு. மண்டைய பெட்டிஷன் வந்து ஒவ்வொரு முறையும் அங்கே கொடுத்ததுக்குரிய எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அதே போல் என் மனைவிக்கு வந்து கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம், என் மனைவி பிசி, ஆனால் அந்த பணிக்கு போட்டது வந்து எம்பிசி பையனுக்கு போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து பர்னாண்டஸ்ம்பாங்க, அவங்கள தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மேல்மாந்தைக்கு பணி அமர்த்திருக்கிறாங்க. பிசிக்கு ஒதுக்கப்பட்ட பணியை எப்படி எம்பிசிக்கு போட முடியும்? என்னுடைய மனைவி எழுதின அந்த நேர்முக அழைப்பானே, அது பிறகு வந்து எக்ஸாம் எழுதுனது, இது எல்லாமே இருக்குது, இவ்வளவும் தகுதி இருக்குது. ரெண்டாவது எனது மனைவியுடைய அந்த கலப்பு திருமண சான்று, சரிங்களா? இது போக நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இதை மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பல முறை வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறேன், சட்டமன்ற உறுப்பினர் 7 முறை பார்த்துருக்குறேன். என்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் தாசில்தாருக்கு 2 முறை நான் வந்து மனு கொடுத்துருக்குறேன். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி போயிட்டு வாங்க, நாங்கள் அந்த இனசுழற்சியின் அடிப்படையில் தான் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ முடிஞ்சது,
திருப்பி திங்கக்கிழமை குறுதீர்ப்பு மண்டைய பெட்டிஷனுக்கு போயிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை, அதற்கு பதில் வேற ஒருத்தங்க இருந்தாங்க, சார் கண்ணபிரான் சார் இருந்தாங்க, டிஆர்ஓ இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் மனு கொடுக்கல, பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் மனு கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்ன இந்த மாதிரி காசு பரிமாறிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது, இது முறைகேடு நடக்க போகுது, அது இல்லை பிசியில் வந்து என் பொண்டாட்டி தான் வந்து இருக்கிறாங்க, கலப்பு திருமணத்தில் நாங்கள் தான் ப்ரியாரிட்டிஸில் இருக்கிறோம், இந்த பணி எங்களுக்கு தான் அமர்த்தப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் பரிசீலனை செய்யுங்க ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என் மேலே கோவப்பட்டாங்க. அப்படி காசு வாங்கலாம், நாங்கள் யாருக்கும் போட மாட்டோம், முறைப்படி தான் போடுவோம், கரெக்டாக தான் போடுவோம், யார் தகுதி உடையவரோ அவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த 17 போஸ்டிங்குமே ஒரு முறையாக போடவில்லை. எல்லாருமே வந்து காசு கொடுத்து 800,000 ரூபா பணம் வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு இதை முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு தகுதியான விண்ணப்பங்களை அவங்க வழங்கவில்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, மேல் மாந்தியில் பிசியில் முன்னுரிமை பெற்றவங்க செல்வ சங்கத்தினாலும் இருக்கிறாங்க, கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் மாற்றுத்திறனாளி, அந்த மாற்றுத்திறனாளி நான் தான். இவ்வளவும் இருந்தும் எங்களுக்கு பணி அமர்த்தப்படவில்லை, இது எங்களுக்கு மிக மனவேதனையாக இருந்தது. கடந்த புதன்கிழமை நான் வந்து யார்கிட்ட தாசில்தார்கிட்ட போகிறேன், டெப்டி தாசில்தாரும் தாசில்தாரும் இருந்தாங்க. அப்போ அந்த 17 லிஸ்ட்டு எனக்கு இருக்குது, அந்த 17 லிஸ்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடும்போது அந்த வாட்ஸ்அப்பில் அதை நான் உங்களுக்கு கீழே அந்த பதிவிறக்கம் செய்கிறேன், அனைத்து டாக்குமெண்ட்டையும் பதிவிறக்கம் செய்கிறேன். நீங்கள் எப்போ கேட்டாலுமே என்கிட்ட ஒரிஜினல் காப்பி எல்லாமே என்கிட்ட இருக்குது என்ன, ஆனால் இதை வந்து முறைப்படி வழங்கப்படவில்லை, இது முறைப்படி வழங்க வேண்டும். இது வழங்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் பல நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதற்கு வந்து முழுக்க முழுக்க முறைகேடு நடந்திருக்கு. தாசில்தார்கிட்ட கேட்டோம்னா என்ன மாதிரி பதிலுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. தாசில்தார்கிட்ட நாங்கள் கேட்டதுக்கு உள்ளே போய் அந்த 17 பேர் லிஸ்ட்டையும் காட்டி, ஐயா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இது பரவியிருக்கு, இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா, அப்போ என் மேல் மாந்திக்கு நாங்கள் தானே எலிஜிபிள், அதே மாதிரி அந்த கூட இருந்த ஆதரவற்ற விதவை பெண் முத்துமாரியங்களும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, ஐயா நாங்கள் எஸ்சியில் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு எப்படிங்கய்யா நீங்கள் டிஎன்சியில் உள்ள பையனை எப்படிங்கய்யா போட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வெளியே போமா நாங்கள் போஸ்டிங் போட்டது அப்படின்ட்டாங்க. அப்போ டெப்டி தாசில்தார் சொன்னார், தம்பி இதில் 11 பேருமே இன்ஜினியரிங் படித்தவங்களும் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, இன்ஜினியரிங் படித்தவங்கள போடுங்க, ஒரு ஒரு பையனை போடலாம், முதல் பட்டதாரி அப்படிங்கிறது ஒதுக்குங்க, மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்குங்க, ஆதரவற்ற விதவைக்கு ஒதுக்குங்க, கலப்பு திருமணத்துக்கு ஒதுக்குங்க, இப்படி 5 ப்ரியாரிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிட்டு தமிழக அரசு ஒரு இனச்சுழற்சி ஒரு விதியை ஒரு அரசாணையை கொடுத்துருச்சு. அந்த அரசின் விதியின்படி இவர் போடவில்லை தாசில்தார். இவர் மேல் என்ன செய்ய வேண்டும்னா, இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். சஸ்பெண்ட் பண்ணி இவர் மேல் மான வழக்கு நஷ்டஈடு ஃபைல் பண்ண வேண்டும். இவர் வந்து ஒரு அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறார். அதாவது இவர் ஒரு இவரை மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள்னால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இவர் வந்து அரசு அதிகாரி, இவர் ஒரு அரசு அதிகாரி, அரசாங்கத்துக்கு வேலை செய்யலை, இவர் அரசியல்வாதிக்கு வேலை செஞ்சுருக்கிறாரு. இது உண்மையிலே இது தமிழக அரசு இதற்கு ஒரு சரியான தீர்வு காண வேண்டும். நான் கலெக்டர்கிட்ட புதன்கிழமை அவரை பார்த்துட்டு திருப்பி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும். கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு பர்சனல் பிசி பிசின்னு சொல்லுவாங்க, பர்சனல் கிளர்க்கு, அவரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி 6:30 to 7 மணிக்கு நான் கலெக்டரை பார்த்து இதற்குரிய நடவடிக்கை, அதை சான்றுகள் அனைத்து நகல்களையும் அதோடைய ஸ்ராக்ஸ் நகல்கள் ஒவ்வொரு இதையும் கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுத்து அதையும் அவரை அண்டர்லைன் பண்ணி அந்தந்த போஸ்டிங் என்ன சுழற்சியும் அண்டர்லைன் பண்ணார். அண்டர்லைன் பண்ணி நான் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட இது நாள் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, என்கிட்ட அவர் எதுவுமே கேட்கப்படவில்லை. இப்படி கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது? இன்னைக்கு நான் டிவியில் பாலிமர் நியூஸ் வந்திருந்தாங்க, நியூஸ் 7 வந்திருந்தாங்க, எல்லாருமே இன்னைக்கு என்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த பேட்டி எடுத்துட்டு இன்னி வரைக்கும் என்ன செய்யவில்லை, அதை போடலை. அது இன்னைக்கு போட வேண்டிய பேட்டி நாளைக்கு போடுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் கரெக்டான வழியில் இருக்கிறேன், நான் கரெக்டாக எல்லா எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கிறேன், எனக்கு இந்த பணியை என் மனைவிக்கு ஏன் போடலை, அது என்னுடைய கேள்வி. பிசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுத்துட்டு எம்பிசியில் எப்படி போஸ்டிங் போட்டாங்க? இது வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அரசு அதிகாரிகளையும் தப்பு செய்கிற அரசியல்வாதிகளையும் கண்டிக்கப்பட வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கைங்கய்யா. இந்த கோரிக்கை கரெக்டாக எடுக்கப்படவில்லை என்றால் நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளுவேன், அது எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு தாசில்தாரும் கலெக்டரும் தான் காரணம்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். நான் யாரையும் மிரட்டுறதுக்காக சொல்லலை, நான் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டுமில்லை, நான் வந்து 5 ஆண்டு காலமாக
வேலைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் துயர்ந்து மனு கொடுத்துக்கிட்டுருக்கிற நான் மேல்மாந்தியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு நான் வந்து சென்னைக்கு மூணு முறை வந்தேன். சென்னைக்கு மூணு முறை வந்து எம்ஜிஐ ஹவுஸில் நான் தங்கி ரெண்டு நாள் மூணு நாள் சிஎம் ஆஃபீஸ்லேயே வழியிலே நாய் காத்து கிடந்தது மாதிரி காத்து கிடந்து முதல் தடவை வந்தேன், என்னை யாருமே உள்ளே அலோவ் பண்ணலை. ரெண்டாவது தடவை வந்தேன், ரெண்டாவது தடவை என்னை அலோவ் பண்ணலை. மூணாவது தடவை வந்தேன், ஒரு செக்ரட்டரி என்னை பார்த்து இறக்கப்பட்டு என்னை உள்ளே அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணி சிஎம் செல்லுக்குள்ளே போய் நான் மனு கொடுத்தேன். அந்த மனுவை அந்த அங்கே இருக்கக்கூடியவங்க மனு என்ன மனுன்னே பார்க்க தெரியாதவங்கலாம் வேலையில் இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், வேலை வாய்ப்பு மனு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டான். நான் என்ன துறைக்கு கேட்டிருக்கேன், ஊரக வளர்ச்சித்துறைக்கு கேட்டிருக்கேன். ஊரக வளர்ச்சித்துறையில் பணியை அமர்த்த வேண்டும், பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட் எனக்கு நீங்கள் கருணையின் அடிப்படையில் எனக்கு போடணும், நான் ஒரு மாற்றுத்திறனாளி கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அந்தப்படியில் எனக்கு இரண்டு குழந்தைகள், அஞ்சு வயசில் ஒரு பையனும் இரண்டு வயசில் ஒரு பையனும் இருக்கிறான், நான் வறுமையில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் கலப்பு திருமணம் பண்ணலை, யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, என் மனைவி குடும்பத்தில் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துன்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பலமுறை நான் போராடியுமே எனக்கு யாருமே செவி சாய்க்கலை. ஆனால் நான் இதற்குள்ள மனு எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நான் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துவேன். அதற்கு எந்த தயக்கமும் தயங்கவும் மாட்டேன். ஆனால் என் உயிர் உண்மையிலே போகும். அது வந்து தமிழக அரசு தான் என் உயிருக்கு காரணம். ரெண்டாவது இங்கிருந்த விளாத்திக்குளத்துடைய தாசில்தார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தான். இதற்கு சரியான முடிவு காணப்பட வேண்டும். இவர்களுக்கு இன்னும் 13ஆம் தேதி அரசாணை பணியமர்த்தப்பட்டுட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தான் 20ஆம் தேதி 1வது மாதம் 2023 டேட் இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஃபிட்னஸ் அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதில் வந்து விளாத்திக்குளம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு முன்னாடி சவகர் கடைன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து அவங்க அந்த இதுகள்லாம் என்ன செஞ்சாங்க வந்து வாங்கினாங்க. வாங்கிட்டு இன்றைக்கி வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக நின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஆர்டர் கொடுக்கல, புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு சிலரை நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கிறோம். அந்த வீடியோ சரியாக பேச தெரியாது. அதில் ஒரு ரெண்டு பையனும் ஒரு பெண்ணும் அதில் இருக்கிறாங்க. திருப்பி நான் வந்து மனித தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் நான் வந்து விளாத்திக்குளம் தாலுகாவில் அதாவது மேல்மாந்த கிராமத்தில் பிசிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இனச்சுழற்சியின் அடிப்படையில் யார் யார் விண்ணப்பித்திருந்தால் அதை எனக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த யார் யாரெல்லாம் அவங்க விண்ணப்பம் செஞ்சுருந்தாங்க அந்த லிஸ்ட்டு எனக்கு வேணும், யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த லிஸ்ட்டு வேணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த ஸ்டாம்ப் ஒட்டி தாசில்தார்ட்ட கொடுத்தேன். அவர் கையெழுத்து போட்டுட்டு சரி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சூரங்குடிக்கு அந்த பொண்ணுக்கு அவர் அண்ணாச்சி வந்திருந்தார், அதையும் அவர் வந்து வாங்கிக்கிட்டு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வந்து எங்களுக்கு சரியான ப்ராப்பராக வந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லாட்டால் நான் மீண்டும் நான் வந்து செய்ய வேண்டியது செய்வேன். அது மட்டுமல்ல, இது வந்து என்னமோ எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாருன்னு எனக்கு ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க, குறைக்கிற நாய் கடிக்காதே, குறைக்கிற நாய் கடிக்காது தாசில்தார் அண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதில் வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒருவர் உரையாடினார், அது நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அதில் வந்து சில வார்த்தைகள் இருப்பதனால் நான் என்ன செய்யவில்லை, அதை நான் தெரியப்படுத்தவில்லை. நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த ரெக்கார்டு வேணும்னா நீங்கள் வாங்க, நான் தாரேன். இதை வந்து நீங்கள் தமிழக அரசுக்கு ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் இதை வந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலட்சியப்படுத்துகிறாரா, எங்களுடைய கோரிக்கையை அலட்சியப்படுத்துகிறாரா, இதை எனக்கு மன வேதனையாக இருக்கிறது. நான் எங்கே போய் முறையிடுவேன் என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை என்று சொன்னால் நான் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுவேனா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்போ நீங்கள் எதுக்கு இனச்சுழற்சியை நீங்கள் அந்த ஜிஓ அரசாணை எதுக்கு போகிறீங்க, எஸ்சியா பிசியா எம்பிசியா டிஎன்சியா எதுக்கியா கொடுக்கீங்க, இங்கே அரசியல் நாடகம் ஆடுறீங்களா, இங்கே வந்து இந்த மாதிரி சில ஆளுகள் இருக்கிறதுனால கட்சிக்கு கலங்கத்தை உண்டாக்கிறார்களா, இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்துக்கே கலங்கத்தை உண்டாக்கிறார்களா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கேட்டால் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. பணம் கொடுக்குறவன் என் முன்னாடியாக கொடுப்பா, ஒவ்வொருத்தரும் 8 லட்சம் 10 லட்சம் ரூபா கொடுக்குறான்னா தான் அவன். அப்போ எதுக்குங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தகுதியுடையவருக்கு போஸ்டிங்கே போடலை, அது எனக்கு மனவேதனை அளிக்கிறது. இந்த ஊரில் அவங்க தான் எலிஜிபிள் கேண்டிடேட்டு, அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்குற இந்த தாசில்தாரை உடனடியாக அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமில்ல, இதை நான் எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்க தயார், சரிங்களா.
ஆமாம், இதற்கு சரியான முடிவு காணும் வரை நான் ஓய மாட்டேன். இப்படிக்கு பி ஆ ஆவணா மாரிமுத்து, மேல்மாந்தை, விளாத்திக்குளம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். நன்றி, வணக்கம்.